ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஏ இருக்குது ஸோ ஏ க்யூப் அடுத்து பவரை வந்து குறச்சிக்கிட்டே வரணும் ஏ ஸ்கொயர் ஸோ ஏ பவர் ஒன் அண்ட் நெக்ஸ்ட்டு ஏ பவர் ஜீரோ ஏ பவர் ஜீரோ போட வேண்டாம் பி க்யூப் தான் லாஸ்ட்டு டேர்ம் ஸோ லாஸ்ட்டு டேர்ம்ல வாங்க பி க்யூப் பி ஸ்கொயர் பி பவர் ஒன் இங்கே பி பவர் ஜீரோ ஸோ நெக்ஸ்ட்டு அந்த கோயபிஷியன் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு கோயஃபிஷியன்ட் இஸ் ஒன் நோ நீ டு ரைட் த்ரீ அடுத்தது த்ரீ அடுத்தது ஒன் ஒன் போடணும் இல்லை ஸோ இங்கே இடையில ப்ளஸ் இருக்கிறதுனால எல்லாமே ப்ளஸ் தான் ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூ பிஸ் ஈக்வல் டு ஏ க்யூப் ப்ளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர்ட் பி ப்ளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி பிக்யூப் ஸோ அதே மாதிரி ஏ மைனஸ் பி த ஹோல் க்யூ பிஸ் ஸோ இதே மாதிரி ஃபோர் டேர்ம்ஸ் ஸோ இதே மாதிரி ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ க்யூப் ஏ a ஏ பவர் ஒன் அண்ட் ஏ பவர் ஜீரோ நெக்ஸ்ட்டு cube பி square பி பவர் ஒன் அண்ட் பி பவர் ஜீரோ ஸோ இதே மாதிரி அந்த டேர்ம்ஸை போட்டுக்கோங்க இங்கே ஒன் வரும் இங்க ஒன் ஸோ இங்கே மைனஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் அல்டர்நேட்டிவ் சைன்ஸ் போடணும் அதாவது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அப்படி போடணும் ஸோ ஃபஸ்ட் ஒன்றுக்கு ப்ளஸ் செகண்ட் ஒன்றுக்கு மைனஸ் தேர்ட் ஒன்றுக்கு ப்ளஸ் ஃபோர்த் ஒன்றுக்கு மைனஸ் so a மைனஸ் பி த ஹோல் cube is equal to ஏ க்யூப் மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர்ட் மைனஸ் பி க்யூப் ஸோ இந்த ஃபார்முலாவை அப்படியே நான் மல்டிப்ளிகேஷனில் நம்ம சொல்லித்தார் எப்படி சொல்லித்தார்லா ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப் அப்படின்னா என்ன அர்த்தம் இது வந்து ஏ ப்ளஸ் பி வந்து த்ரீ டைம்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது ஏ ப்ளஸ் பி into a ஏ b பி இன்டூ ஏ b பி ஸோ ஆல்ரெடி நம்ம ஏ பிளஸ் பி இந்த ஏ பிளஸ் பி அப்படியே வச்சுக்கோங்க இதை வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இதை வந்து ஆல்ரெடி நம்ம கற்றுருக்குறோம் ஸோ அந்த ஃபார்முலாவோட ஆன்சர்ஸை நம்ம போடலப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு என்ன அழுது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஸோ இப்போ வந்து நான் இந்த இதையும் இதையும் மல்டிபிள் பண்ண போகிறேன் ஸோ ஏ இன்ட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் இன்ட்டு திஸ் ஒன் ஃபுல்லி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் அதே மாதிரி ப்ளஸ் பிஏ வச்சு இதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணலாம் ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் ஸோ ஏ இன்டூ ஏ ஸ்கொயர்ட் இஸ் ஏக்யூ இங்கே அதுக்கு உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள் இங்கே ஏ இருக்குது ஏற்கனவே இங்கே ஒரு ஏ இருக்குது ஸோ டூ ஏ ஸ்கொயர் இங்கே ஒன் இங்கே ஒரு ஒன் அப்போ ஏ ஸ்கொயர்டு இங்கே பி இருக்குது அதே மாதிரி ஏ பி ஸ்கொயர்டு ப்ளஸ் அதே மாதிரி இங்கேயும் மல்டிபிள் பண்ணுங்கள் ஏ ஸ்கொயர் முன்னாடி எழுதிக்கலாம் பி பின்னாடி எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு டூ ஏ இங்கே பி இங்கே பி அப்போ டூ ஏ பி ஸ்கொயர்ட் இங்கே ஒரு ஒரு பி இங்கே ஒரு பி அப்போ பி இன்ட்டு பி பி ஸ்கொயர்டு ப்ளஸ் பி இன்ட்டு பி ஸ்கொயர்டு இஸ் பி க்யூப் ஸோ இப்போ வந்து இதை ஆட் பண்ணி எழுதலாம் இங்கே பாருங்க ஏ ஸ்கொயர்டு பி இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஏ ஸ்கொயர்டு பி இங்கே இருக்குது ஸோ இங்கே கோயபிஷியன் டூ இருக்கு இங்கே கோயபிஷியன் ஒன்று இருக்குது ஸோ டூ ப்ளஸ் ஒன் த்ரீ ஸோ ஏ க்யூப் ஃபஸ்ட் இதை எழுதிட்டு இதே இதையும் ஆட் பண்ணால் த்ரீ ஏ ஸ்கொயர்ட் பி அதுக்கப்புறம் ஏபி ஸ்கொயர்டையும் ஏபி ஸ்கொயர் ஆட் பண்ணுவோம் இங்கே டூ இருக்கு இங்கே ஒரு ஒன் இருக்குது ஸோ த்ரீ ஏ பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் பிக்யூப் ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப் இஸ் ஈக்வல் டு ஏ க்யூப் ப்ளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர்ட் பி ப்ளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் பிக்யூப் நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி ஏ மைனஸ் பி த ஹோல் க்யூப் ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப் மாதிரி ஏ மைனஸ் பி த ஹோல் க்யூப் அதை அப்ரிவேட் பண்ணால் ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி த்ரீ டைம்ஸ் பவரில் த்ரீ இருக்கனால த்ரீ டைம்ஸ் போட்டிருக்கேன் ஸோ ஏ மைனஸ் பி இது ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஸோ இது ஹோல் ஸ்கொயருக்கு நமக்கு ஃபார்முலா ஏற்கனவே தெரியும் அந்த ஃபார்முலாவே எழுதிருக்கேன் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஸோ இப்போ ஏ இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் அதே மாதிரி மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள் ஏ இன்டூ ஏ ஸ்கொயர் இங்கே பவர் ஒன் இங்கே டூ ஸோ ஏ கியூ மைனஸ் டூ ஏ பவர் ஒன் ஏ பவர் ஒன் அப்போ ஏ ஸ்கொயர் பி இங்கே ஏ இங்கே பி ஸ்கொயர் ஸோ ஏ பி ஸ்கொயர் இப்போ மைனஸ் பி ஆலால் மல்டிபிள் பண்ணும் ஸோ கேர்ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணுங்க மைனஸ் பி இன் டூ மைனஸ் ஏ ஸ்கொயர்டு பி மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டிருக்கேன் இங்கே பாருங்க அடுத்து மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் டூ ஏ இங்கே ஒரு பி இங்கே ஒரு பி அப்போ பி ஸ்கொயர்டு அதே மாதிரி மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் பி இன்டு பி ஸ்கொயர் பி கியூப் ஸோ ஏ ஸ்கொயர்ட் இங்கே பாருங்கள் இங்கே ஏ ஸ்கொயர்டு பி இங்கேயும் ஏ ஸ்கொயர்டு பி இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் ரெண்டுமே மைனஸாக இருந்தால் ஆட் பண்ணுவோம் அப்போ இங்கே டூ இங்கே ஒரு ஒன் அப்போது த்ரீ ஏ ஸ்கொயர்டு பி இங்கே ப்ளஸ் இங்கே ஒரு ஏ பி ஸ்கொயர் இங்கேயும் ப்ளஸ் ஏ டூ ஏ பி ஸ்கொயர் ஸோ இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ் ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ த்ரீ ஏ பி ஸ்கொயர்டு மைனஸ் பி க்யூப் ஸோ ஏ மைனஸ் பி த ஹோல் ஏ மைனஸ் த்ரீ ஏ b பி ப்ளஸ் த்ரீ minus b மைனஸ் பி so, the ஸோ த is ஃபார்முலா இஸ் எக்ஸ் ப்ளஸ் x இன்டூ எக்ஸ் into பி இன்டூ எக்ஸ் ப்ளஸ் சி ஸோ நம்ம இந்த எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பி ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கணும் அந்த identity, basic ஐடென்டிட்டியில் கற்றுருக்கோம் அது என்னென்னா எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்டூ

எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் ஏபி X. எக்ஸ் ஃபஸ்ட்டு எக்ஸாவை அடுத்தது சிஆனை மல்டிபிள் பண்ணலாம் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் ஏபி இன்ட்டு சி ஓகேங்களா ஃபஸ்ட்டு இது இதை முன்னாடி எழுதின்னு நீங்கள் செஞ்சாலும் ஓகே தான் இப்போ எக்ஸாவில் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணுறோம் அடுத்து சிஆால் இதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணுறோம் ஸோ இப்போ எக்ஸாவை மல்டிபிள் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பண்ணா. மல்டிபிள் பண்ணலாம் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் அப்போது எக்ஸ் அடுத்து ஏஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிஎக்ஸ் இன்டூ எக்ஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ஏபி எக்ஸ் அப்போது ஏபிஎக்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு இப்போது அதே மாதிரி இங்கே ஒவ்வொரு டேமையும் சிஆனை மல்டிபிள் பண்ண போகிறோம் ஸ்கொயர்டு சி ஸ்கொயர்டு சி AX into சி அப்போது ஏசிஎக்ஸ் ஏசிஎக்ஸ் ஸோ எக்ஸ் லாஸ்டில் எழுதிருக்கேன் ஏஎக்ஸின்னு போட்டாலும் கரெக்டு தான் நெக்ஸ்ட்டு பிசிஎக்ஸ் நெக்ஸ்ட் இதை மாதிரி டிபிள் பண்ணால் C, ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு X க்யூபு டோம் எழுதுகிறேன் அடுத்து X ஸ்கொயர் டோம்மா எழுதுங்க இங்கே ஒரு X ஸ்கொயர் டோம் இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர்ட்டோம் இங்கேயும் ஒரு X ஸ்கொயர் ஸோ AX ஸ்கொயர் பி square இங்க இங்கே ஒரு square ஸ்கொயர் அதுக்கடுத்து x டேர்மாக எழுதுங்க abx அடுத்தது acx ப்ளஸ் பிசிஎக்ஸ் இங்கே ஒரு abc ஓகேங்களா இங்கே பாருங்க இப்போ x cube அடுத்து எக்ஸு ஸ்கொயர்டை காமனாக எடுக்கிறேன் எக்ஸ் ஸ்கொயர்டு மூணுலையுமே இருக்கிறதுனால த்ரீ டேர்ம்ஸ்லையும் இருக்கிறதுனால எக்ஸு ஸ்கொயர்டை காமனாக எடுத்தேன்னா ஏபிசி ஏ C. பி பிளஸ் சி ப்ளஸ் அதே மாதிரி இங்கே X எக்ஸை காமன் ஆகிடுங்க எக்ஸை காமன் மூணுலேயுமே எக்ஸ் காமனாக இருக்கனால plus வெளியே C ஏபி இங்கே ப்ளஸ் ஏசி ப்ளஸ் பிசி ப்ளஸ் ஏபிசி ஸோ திஸ் இஸ் த for X எக்ஸ் A, ஏ எக்ஸ் B, பி எக்ஸ் C is equal to X cube प्लस एक्स स्क्वायर इनटू ए प्लस बी प्लस सी प्लस एक्स इनटू ए बी प्लस ए सी प्लस बी सी प्लस ए बी सी सो मून फॉर्मूला वे नल्ला यहाँ डिडक्शन आइडेंटिटीज़ ऐडेंटी नेक्स्ट डिडक्शंस फर्स्ट वन ए प्लस बी दोल क्यूकोलू क्यूब प्लस थ्री ए स्कोय बी प्लस थ्री ए बी स्वयर प्लस बिक्यू ஸோ இந்த ஐடென்டி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இதை டிடெக்ஷன் பண்ணி எழுதி கொடுத்துருக்காங்க ஏ ஏக்யூ இங்கே த்ரீ ஏ பி அதே மாதிரி இங்கே த்ரீ ஏ பி இப்போது த்ரீ ஏபியை காமனாகிடுங்க மீதி என்ன இருக்குன்னா இங்கே பாருங்கள் இதில் த்ரீ ஏ பி இதில் ரெண்டு ஏ இருக்குது ஒரு பி இருக்குது ஸோ ஒரு பி ஒரு பிஏ வெளியே எடுத்தாச்சு ரெண்டு ஏல ஒரு ஏ வெளியெடுத்தாச்சு த்ரீயை எடுத்தாச்சு ஸோ மீதி ஒரு ஏ மட்டும் இருக்கும் சரிங்களா ரெண்டு ஏல ஒரு ஏ மட்டும் இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க த்ரீயை வெளியெடுத்தாச்சு வெளியே எடுத்தாச்சு ரெண்டு பியில் ஒரு பி வெளியெடுத்தாச்சு மீதி ஒரு பி இருக்கும் ப்ளஸ் பி க்யூப் ஸோ திஸ் இஸ் த டிடக்ஷன் ஐடென்டிட்டி அதே மாதிரி தான் இங்கே ஏ க்யூப் மைனஸ் த்ரீ ஏபியை வெளியே எடுத்தோன்னா ஏ மைனஸ் பி மை மைனஸ் பி க்யூப் ஸோ திஸ் இஸ் ஆல்சோ த டிடக்ஷன் ஐடென்டி ஸோ so, cube plus ப்ளஸ் பிக்யூப் இந்த plus ப்ளஸ் cube வந்து இந்த சைடு வச்சுட்டு மீதி இந்த சைடு கொண்டு வந்து மைனஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு ஐடென்டி வரும் தட் இஸ் ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இதை இதையும் மல்டிபிள் பண்ணாலுமே இந்த ஆன்சர் வரும் நீங்கள் வந்து ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த grid கிரிட் மெத் கூட மல்டிபிள் பண்ணி செக் பண்ணி பாருங்க.

3 into A is எக்ஸ் பி இஸ் ஃபோர் ஸோ ஃபோர் ஸ்கொயர்டு sorry, இங்கே இன்டூ இடையில வந்து இன்ட்டு இருக்குன்னு அர்த்தம் so மறக்காமல் பாட்டு B cube is 4 cube so X cube plus, இங்கே பாருங்கள் நம்பரை மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள் த்ரீ ஃபோர்ஸ் ஆர் டுவெல் எக்ஸ் plus, பிளஸ் பாருங்க இங்கே ஃபோர் ஸ்கொயர்டு இருக்கு so 4 நம்ம தான் ஸ்கொயர்ட் பண்ணிக்கோங்க 4 ஃபோர் 4 டூ டைம்ஸ் போட்டால் ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் அப்போது த்ரீ இன்டூ எக்ஸ் இன்டூ சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஃபோரை க்யூப் பண்ணணும் ஃபோர் இன்டூ ஃபோர் இன்டூ ஃபோர்னு அர்த்தம் ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ஃபோர் சார் சிக்ஸ்டி ஃபோர் திரும்ப பாருங்கள் எக்ஸஸ் க்யூப் ப்ளஸ் டுவெல் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே பாருங்கள் த்ரீ சிக்ஸ்டீன் சார் சிக்ஸ்டீன் த்ரீ சார் ஃபார்ட்டி எயிட் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டி

So, இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப் ஸோ ஃபார்ம்லா வந்து ஏ க்யூ ப்ளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர் ப்ளஸ் பி க்யூப் ஸோ ஏக்கு பதிலாக ஹண்ட்ரட் பிக்கு 3 த்ரீ போட்டு substitute பண்ணியிருக்கோம் ஸோ ஏ வந்து ஹண்ட்ரட் cube, த்ரீ ஏ ஸ்கொயர் வந்து ஹண்ட்ரட் ஸ்கொயர் b is த்ரீ த்ரீ ஏ இஸ் ஹண்ட்ரட் பி இஸ் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் பி cube இஸ் த்ரீ க்யூப் ஹண்ட்ரட் க்யூப் அப்படின்னு சொன்னால் இதை வந்து க்யூப் பண்ண ஸ்கொயர் பண்ணனா டூ ஜீரோ வந்து ஃபோர் ஜீரோ ஆகும் அப்போ க்யூப் பண்ணுனா சிக்ஸ் ஜீரோ போடணும் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு த்ரீ இன்டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஸோ இங்கே ஒரு த்ரீ இருக்குது இங்கே ஒரு த்ரீ இருக்குது ஸோ த்ரீ இன்ட்டு த்ரீ இன்டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் பண்ணுனா டூ ஜீரோங்கிறது ஃபோர் ஜீரோவாக சேஞ்ச் ஆகும் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் த்ரீ க்யூப் த்ரீ இன்டூ த்ரீ ஸ்கொயர்ட் இன்டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் த்ரீ க்யூப் ஸோ இதை அப்படியே மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கிறோம் திஸ் இஸ் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் லேக் டென் லேக் ஸோ டென் லேக் த்ரீ த்ரீ சார் நைன் இன்டூ டென் தௌசண்ட் ப்ளஸ் த்ரீ இன்டூ த்ரீ into இன்டூ ஹண்ட்ரட் ஸோ த்ரீ இன்ட்டு த்ரீ ஸ்கொயர்னா நைன் நைன் த்ரீ are டொண்ட்டி செவன் இன்ட்டு ஹண்ட்ரட் ப்ளஸ் டொண்ட்டி செவன் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு டென் லேக்ஸ் Next to nine into ten thousand that is ninety thousand. Next to two thousand seven hundred. Next to twenty seven. So add to seven two seven two nine zero one. So ten lakh ninety two thousand seven hundred and twenty seven. So this is the answer. Ten lakh ninety two thousand seven hundred and twenty செவன் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஒன் ஃபைவ் எக்ஸ்பேன் ஒய் மைனஸ் த ஹோல் கியூப் ஸோ இது ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்மில் இருக்கிறதுனால ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்ம்லாம் போடலாம் தட் இஸ் ஏ க்யூ மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி பிளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர் मैनस्िक्यूब इंनस्ट ए माइनस बी होल क्यूब इसव ए क्यूब थ्री ए स्क्वायर बी प्लस थ्री ए बी स्क्वयर मैनस्ू हिर्ज अंड बी इज दोल क्यू सो एक बदला वै क्यू मैनस््री इंटू ए स्कोय बदला वै स्क्ट बी की बदला फ प्लस थ्री इंटू वै ஏ பி ஸ்கொயருக்கு பதிலாக ஃபைவ் ஸ்கொயர் போடணும் ஸோ ஃபைவ் ஸ்கொயர் மைனஸ் பி கியூபிஸ் ஃபைவ் க்யூப் ஸோ ஒய் க்யூப் இங்கே பாருங்கள் நம்பரை மட்டும் மல்டிபிள் பண்ணலாம் த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டீன் ஒய் ஸ்கொயர் அதே மாதிரி இங்கே ஃபைவ் ஸ்கொயர்னா டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீயாக நான் மல்டிபிள் பண்ணால் செவன்ட்டி ஃபைவ் ஸோ செவன்ட்டி ஃபைவ் ஒய் மைனஸ் ஃபைவ் க்யூப்னா ஃபைவ் இன்டூ ஃபைவ் இன்டூ ஃபைவ் 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 சார் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் சார் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் So y மைனஸ் ஃபைவ் த ஹோல் cube is equal to y க்யூப் மைனஸ் ஃபிஃப்டீன் ஒய் plus ப்ளஸ் minus ஃபைவ் ஒய் மைனஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் த்ரீ பாயிண்ட் வந்து ஒரு நம்பர் சிங்கிள் நம்பரை கொடுத்துருக்கறதுனால இதை வந்து 100 ப்ளஸ் த்ரீ ஆர் 100 மைனஸ் த்ரீயில் நம்ம எழுதணும் ஸோ இது ஹண்ட்ரட் மைனஸ் தான் நம்ம எழுத முடியும் ஏன்னா இது ஹண்ட்ரடை விட சின்ன நம்பர் ஸோ இதை நம்ம ஹண்ட்ரட் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ சாரி மைனஸ் டூ த ஹோல் கியூப் ஃபார்ம்ல எழுதிக்கலாம் ஹண்ட்ரட் மைனஸ் டூ இஸ் நைன்டி எயிட் ஹண்ட்ரட் மைனஸ் டூ இஸ் நைன்டி எயிட் ஸோ தட் இஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்ம்லா ஸோ தட் இஸ் ஏ க்யூப் மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி பிளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர் minus b cube. So here a is 100 and b is 2. So 100 minus 2 the whole cube is equal to 100 cube minus 3 into 100 squared b is 2 plus 3 into a is 100 and b is 2 squared minus b cube is 2 cube. ஸோ ஹண்ட்ரட் கியூப் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இங்கே டூ ஜீரோ இருந்ததுன்னா சிக்ஸ் ஜீரோ வரும் க்யூபில் ஸோ டூ ஃபோர் சிக்ஸ் ஜீரோ மைனஸ் த்ரீ டூ சார் சிக்ஸ் இன்டூ இங்கே டூ ஜீரோ இருக்குது ஸ்கொயர் பண்ணோன்னா ஃபோர் ஜீரோ வரும் ஸோ தட் இஸ் டென் தௌசண்ட் ப்ளஸ் டூ ஸ்கொயர்ட் வந்து ஃபோர் ஃபோர் த்ரீ சார் டுவெல் டுவெல் இன்டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மைனஸ் டூ க்யூப்னா டூ வந்து த்ரீ டைம்ஸ் போடுங்க டூ இன்டூ டூ இன்டூ டூ 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 சார் ஃபோர் ஃபோர் டூ சார் எயிட் ஸோ இதில் பாருங்கள் இதுவும் இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் இதுவும் மைனஸ் ஸோ ஃபஸ்ட்டு டென் லேக் டென் லேக் அண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இஸ் பாசிட்டிவ் ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் அது டென் லேக் 1200 அண்ட் டூ வந்திருக்கு இதை வந்து இங்கே 6 இன்ட்டு டென் தௌசண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி தௌசண்ட் எயிட்டை வச்சு மைனஸ் பண்ண இங்கே மைனஸ் பண்ணணும் ஸோ இங்கேருந்து பேரவாங்களா ஒன் நைன் டென் டென் மைனஸ் எயிட் இஸ் டூ நைன் மைனஸ் ஜீரோ இஸ் நைன் 1 மைனஸ் ஜீரோ ஒன் ஒன் இங்கே திரும்ப இங்கே பேர 6 subtract ஜீரோலேருந்து சிக்ஸ் பண்ண முடியாது வாங்குங்க

X cube plus a plus b plus ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி plus எக்ஸ் ஸ்கொயர் ஏபி c பிசி into சிஏ plus எக்ஸ் ப்ளஸ் ஏபிசி ஸோ இங்கே எக்ஸு சேம் தான் x தான் ஆனால் a வந்து 3 b வந்து 5 and c வந்து டூ ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம் எக்ஸ் x எக்ஸுக்கு எக்ஸ் க்யூப் தான் a is here த்ரீ ஃபைவ் டூ c is டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஏபி ஏபி அப்படின்னு சொன்னால் ஏ வந்து த்ரீ இன்ட்டு ஃபைவ் இங்கே இடையில இன்ட்டு இருக்குது ஸோ இன்ட்டு போடுங்க ப்ளஸ் பி இன்ட்டு சி ஃபைவ் இன்ட்டு டூ பி வந்து ஃபைவ் சி வந்து டூ சி இன்ட்டு ஏ அதாவது டூ இன்ட்டு ஏ வந்து த்ரீ ஸோ த்ரீ இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி அப்போது த்ரீ இன்டூ ஃபைவ் இன்டூ டூ ஓகே ஸோ இப்போ பாருங்கள் எக்ஸ் க்யூப் இதை மூணு இங்கே அடிஷன் தான் இருக்குது ஆட் பண்ணிக்கோங்க த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் டென் டென் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஃபைவ் டூ சார் டென் ப்ளஸ் டூ த்ரீ சார் சிக்ஸ் இன் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ டூ சார் சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் சார் தேர்ட்டி த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் டூ சார் தேர்ட்டி தட் இஸ் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் டென் எக்ஸ் ஸ்கொயர் இதை ஆட் பண்ணுங்கள் ஃபிஃப்டீன் ப்ளஸ் டென் டொண்ட்டி ஃபைவ் டொண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் தேர்ட்டி ஒன் எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி ஸோ திஸ் இஸ் தன்சர்